ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். எந்த ஒரு பென்ஷனும் இல்லாத சாதாரண மக்களும் ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் பென்ஷனாக பெறணுங்கிற நோக்கத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த பிளான் தான் பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மான்தான் யோஜனா ஸ்கீம். இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு மாதமும் 55 ரூபாய் மட்டுமே செலுத்தி வாழ்நாள் முழுவதும் 3000 ரூபாயை பென்ஷனாக பெறலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மான்தான் யோஜனா ஸ்கீமினுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசினால் 15 பிப்ரவரி 2019 கொண்டு வந்த ஸ்கீம் தான் பிரைம் மினிஸ்டர் ஷ்ரம் யோகி மான்தான் யோஜனா ஸ்கீம். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி உங்களுடைய 60 வயது வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா அதே அளவுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை கவர்மெண்ட்டும் இந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. உங்களுடைய 60 வயதுக்கு அப்புறம் இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் பென்ஷனாக வழங்குவாங்க. உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்பௌஸ்க்கு இந்த அமௌண்ட்டில் பாதியான அமௌண்ட், அதாவது 1500 ரூபாயை பென்ஷனாக வழங்குவாங்க. அவங்களுக்கும் ஏதோ அகம்பட்சத்தில் இந்த பென்ஷன் அமௌண்ட் ஸ்டாப் ஆகும். உங்களுடைய நாமினிக்கு இந்த ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. இந்தியன் கவர்மெண்ட்டை இந்த ஸ்கீமை ரன் பண்ணுறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய 60 வயதுக்கு அப்புறம் கேரண்டியாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாயை பென்ஷனாக பெறலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஸ்டு ஒர்க்கர், அதாவது வீட்டிலிருந்தே வேலை பார்க்குறவங்க, சுய தொழில் செய்கிறவங்க, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், மிட் டே மீல் ஒர்க்கர்ஸ், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், முடித்திருத்தம் செய்கிறவங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், விவசாய தொழில் செய்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறவங்க அல்லது இதற்கு ஈக்குவலான வேலை பார்க்குற எல்லா நபர்களுமே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச ஏஜென்ட்ரி 18 வயது, அதுவே அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா 40 வயது. ஸோ 18 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் இந்த ஸ்கீமில் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். கூடவே உங்களுடைய மாத வருமானம் 15000 அல்லது அதற்கு குறைவாக இருக்கணும். 15000க்கும் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது. வருமான வரி கட்டுறவங்களும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது. நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் NPS, ESIC, EPFO பயனாளர்களும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, சேவிங் பேங்க் பாஸ்புக், மொபைல் நம்பர். இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட் இல்லைனாலும் ஜன்தன் சேவிங் அக்கௌண்ட்டை இந்த ஸ்கீமுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து எங்கே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய நியரஸ்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர், அதாவது CSC சென்டரில் போய் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கான ஷ்ரம் யோகி பென்ஷன் நம்பர் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. கூடவே இந்த ஸ்கீமுக்கான ஒரு ஃபார்மையும் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணதுக்கப்புறம் CSC சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மை உங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ஷ்ரம் யோகி பென்ஷன் பெனிஃபிஷியரி கார்டை இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ஸ்கீமில் உங்களுக்கான மாத கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது உங்களுடைய வயதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸ்கீமினுடைய குறைந்தபட்ச ஏஜ் என்ட்ரியான 18 வயதில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மாத ப்ரீமியம் 55 ரூபாய். ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 55 ரூபாய் இந்த ஸ்கீமில் நீங்கள் பே பண்ணணும். அதற்கு ஈக்குவலான 55 ரூபாயை கவர்மெண்ட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு மாதமும் 110 ரூபாய் கிரெடிட் ஆகும். அடுத்தடுத்து உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் மாத ப்ரீமியமாக செலுத்தணுங்கிற டீட்டெயில்ஸை சார்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. இந்த சார்ட்டினுடைய லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்கீமினுடைய அதிகபட்ச ஏஜ் என்ட்ரியான 40 வயதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மாத ப்ரீமியம் 200 ரூபாய். ஸோ கவர்மெண்ட்டும் இந்த அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு மாதமும் 200 ரூபாயை கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை உங்களுடைய 60 வயது வரைக்கும் நீங்கள் செலுத்தணும். 60 வயதுக்கு அப்புறம் இந்த ஸ்கீமில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. உங்களுடைய 60 வயதுலேருந்து ஒவ்வொரு மாதமும் மாத பென்ஷனாக 3000 ரூபாய் ஃபிக்ஸ் அமௌண்ட்டாக கேரண்டியாக இந்த ஸ்கீம் மூலமாக வழங்குவாங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பவுஸ், அதாவது கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கும், மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனுக்கும் இந்த பென்ஷன் அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட், அதாவது 1500 ரூபாயை அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வழங்குவாங்க. அவங்களுக்கு அப்புறம் இந்த ஸ்கீம் மூலமாக அவங்களுடைய நாமினிக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. உங்களுக்கான மாத ப்ரீமியமை நீங்கள் எப்படி செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கான மாத ப்ரீமியமை கேஷாக தான் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அதற்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டை இந்த ஸ்கீம் கூட லிங்க் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து இந்த மாத ப்ரீமியமை டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய மாத ப்ரீமியமை ரெகுலராக செலுத்துறதுக்கு நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா
தாராளமாக க்ளோஸ் பண்ணலாம், அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 10 வருடத்திற்குள்ள இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெறலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதுவே ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 10 வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய 60 வயதுக்கு முன்னால் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் டோட்டல் டெபாசிட் அமௌண்ட்கான அக்யூமிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அல்லது ஒரு சேவிங் அக்கௌண்ட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எது அதிகமானதோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெறலாம். இந்த கண்டிஷன்லையும் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது, உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும்தான் நீங்கள் பெற முடியும். அடுத்து, டெத் ஆர் டிசபிலிட்டி பிஃபோர் 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி அக்கௌண்ட் ஹோல்டர் 60 வயதுக்கு முன்னால் இறந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு ரீசனால் பெர்மனண்ட்டாக டிசபிள் ஆனாலோ அவங்களுடைய ஸ்பௌஸ்க்கு ரெண்டு ஆப்ஷன் வழங்குறாங்க. ஒன்று, இந்த ஸ்கீமை அக்கௌண்ட் ஹோல்டரினுடைய 60 வயது வரைக்கும் கண்டினியூ பண்ணி அதற்கப்புறம் மாத பென்ஷனை பெறலாம். ரெண்டாவதாக, இந்த அக்கௌண்ட்டை உடனே க்ளோஸ் பண்ணி உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை திரும்ப பெறலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் மட்டும்தான் கிடைக்குமே தவிர கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து, இன்ஆக்டிவ் அக்கௌண்ட். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி உங்களுடைய மாத ப்ரீமியமை நீங்கள் ரெகுலராக செலுத்தலை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. இந்த இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான டியூ அமௌண்ட்டை நீங்கள் மொத்தமாக செலுத்தணும், கூடவே அதற்கான பெனால்ட்டி சார்ஜஸையும் நீங்கள் பே பண்ணி ஆகணும். உங்களுக்கான பெனால்ட்டி எவ்வளவுங்கிறத கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். அடுத்து, நாமினேஷன் ஃபெசிலிட்டி. இந்த ஸ்கீமில் உங்களுடைய ஸ்பௌஸை மட்டும்தான் நாமினியை நியமிக்க முடியும். ஸ்பௌஸை தவிர்த்து வேறொரு நபரை இந்த ஸ்கீமில் நீங்கள் நாமினியை நியமிக்க முடியாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு பென்ஷன் பிளானும் இல்லாத அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை பார்க்கும் நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மான்தான் யோஜனா ஸ்கீமில் ஜாயின் பண்ணி உங்களுடைய 60 வயதுக்கு மேலே 3000 ரூபாயை கேரண்டியாக பென்ஷனை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.